டபுள் பிஸ்கட் பப்பீஸ் நல்ல குவாலிட்டியான பப்பீஸ் நிறைய பேர் ரொம்ப நார்மலான பப்பி லாங் கோடுன்னு சொல்றாங்க இதை வந்து டபுள் லாங் சொல்லி வித்துருவாங்க ஸோ கவனமா இருங்க பார்த்து வாங்குங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எஸ்ஆர்பி கேனல்ஸ் நம்ம போன வீடியோவில் வந்து நல்ல ஹெவியான ஜெர்மன் ஷெஃபர்ட் போட்ரீஸ் போட்டிருந்தோம் அது உடனே சேல் ஆயிடுச்சு ஸோ வந்து அதே ரேஞ்சில் அதே மாதிரி குவாலிட்டியான ஹெவி போன் டபுள் புஷ்கர் ஜெர்மன் ஷெஃபர்ட் போட்ரீஸ் தான் அப்டேட் பண்ணுங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை விட ஹெவியான பப்பீஸ் இப்போ இருக்குது போன டைம் போட்டதை விட ஒரு டைம் ஹெவியான பப்பீஸ் இருக்குது ஜெர்மன் ஷெஃபர்ட் பப்பீஸ் 35 days ஆன ஜெர்மன் ஷெஃபர்ட் பப்பீஸ் பக்க ஹெவியான பப்பீஸ் டபுள் புஷ்கர் பப்பீஸ் இந்த பப்பீஸை பார்த்தீங்கனாலே தெரியும் ஏதோ டிபெட்டியன் மஸ்டிப் மாதிரி இருக்குது பாருங்கள் அதோட சைஸு அந்த ஹெட் அந்த முடியெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிபெட்டியன் மஸ்டிப் மாதிரி இருக்குது அந்த ஹெட் சைஸை பாருங்களேன் ஹெட் சைஸை மட்டும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ குவாலிட்டியான பக்கா குவாலிட்டியான பப்பீஸு பாருங்கள் அந்த கோட்டிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதோட போன் சைஸ் பாருங்கள் அவ்வளோ பக்கா குவாலிட்டியான பப்பீஸ் இருக்குது எங்கள்கிட்ட ஜெர்மன் ஷெஃபர்ட் பப்பீஸ் இதையுமே நிறைய பேர் வந்து நீங்கள் அதை லாங் கோட்டுன்னு சொல்லியிருப்பீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை லாங் கோட் சொல்லி விற்க மாட்டேன் ஏன்னா கண்டிப்பாக அது லாங் கோட் பப்பி கிடையாது இது வந்து புஷ்கோட் பப்பீஸ் தான் டபுள் புஷ்கோட் பப்பீஸ் நல்ல குவாலிட்டியான பப்பீஸ் நிறைய பேர் ரொம்ப நார்மலான பப்பி லாங் கோட்டுன்னு சொல்கிறாங்க இதை வந்து டபுள் லாங் சொல்லி விற்றுவாங்க ஸோ கவனமாக இருங்க பார்த்து வாங்குங்க எங்கள்கிட்ட இப்போ வந்து மொத்தம் 3 பப்பீஸ் இருக்குது ரெண்டு ஃபீமேலு ஒரு மேல் பப்பி இருக்குது ஹெவி சைஸான பப்பீஸு இதுக்கு ஃபீடிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராயல் கேனின் மேக்ஸி ஸ்டார்டர் நீங்கள் அதே கண்டி பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பப்பீஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணணும் ஒரு நாள் சொல்லியிருப்போம் சப்போஸ் அந்த நாளில் வந்து அதுக்கு லூஸ் மோஷனோ இல்லைன்னா ஃபீவர் ஏதோ இருந்துச்சுன்னா நீங்கள் டிவார்மிங் பண்ணக்கூடாது ஏன்னா டிவார்மிங்கும் சரி வேக்சினேஷன் சரி பப்பி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்போது மட்டும்தான் பண்ணணும் ஏன்னா நான் இப்போ பெங்களூர் ஒரு கஸ்டமருக்கு ஒரு பொமேரியன் பப்பி கொடுத்தேன் ஆக்சுவலாக நான் 23 டிவார்ம் பண்ணியிருந்தேன் அடுத்து வந்து ஒரு 5 days கழிச்சு உங்கள் கிளைமேட்டுக்கு மாறினோட பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன் ஆனால் அவங்க வந்து அந்த டைம் பப்பிக்கு லூஸ் மோஷன் இருந்திருக்கு அதே லூஸ் மோஷன் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னேங்கிறதுக்காண்டி டிவார்மிங் கொடுத்துட்டாங்க அப்புறம் ஹாஸ்டல் கொண்டு போய் தான் சரியாச்சு நீங்கள் அப்படி கொடுக்கக்கூடாது ஏன்னா வந்து பப்பி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்போது தான் டிவார்மிங்கும் சரி வேக்சினேஷன் சரி கொடுக்கணும் 1 or 2 days நீங்கள் பிந்தி கொடுத்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம கொடுக்காம தான் இருக்கக்கூடாது 1 or 2 days பிந்தி கொடுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பப்பி ஹெல்த்தியான பிறகு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பப்பி உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா என்னோடய நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு நமக்கு டெலிவரி இருக்குது நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்து எடுக்கிறனால எடுங்க இந்த மாதிரி ஹெவியான பப்பீஸ் என்ன கிட்டத்தட்ட நானே பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 years இருக்கும் 2 years முன்னாடி தான் இந்த மாதிரி இந்த ரேஞ்சில் ஹெவியான பப்பீஸ் நான் போட்டிருக்கேன் இதுவும் உடனே சேல் ஆகிடும் ஸோ உங்களுக்கு வேணும்னா உடனே கால் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பை